ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நம்மளுடைய முன்வினை கர்மம் இது எப்படி கழிக்கிறது? எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமாகவும் அவசியமாகவும் தேடி சுற்றிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பிகாஸ் நமக்கு அந்த முன்வினை கர்மம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அடுத்தடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிறவிலையும் புதுசாக சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ பழசு இந்த பிறவிலிருந்து ரெண்டு அக்குமுலேட் ஆகி அடுத்தது திரும்பியும் போகும். இதை எப்படி தான் தீர்க்கிறது? அதற்குண்டான செய்தி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கூடவே அருணகிரிநாதருக்கு சொல்லற சும்மா இருன்னு ஒரு உபதேசம் கிடைச்சது இல்லைங்களா? அதற்குண்டான அது ஏன் அந்த உபதேசம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியும் இன்றைக்கி பார்க்கலாம். பிறப்பு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சுது? ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த செய்தி எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். யோக வாசிஷ்டத்தினுடைய 60வது பகுதி இன்றைக்கி, ரைட்? சரி, இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இறைத்தன்மை அப்படிங்கிறது, அதுதான் எல்லாத்துக்கும் மேலே, அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இறைத்தன்மைக்கு இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சித்துன்னு சொல்லக்கூடியது. அறிவு தான் அது. பட் எல்லாமாவுமே தன்னை பாவித்து தனக்குள்ளே எல்லாமாவும் எல்லாத்துக்குள்ளேயும் தன்னையும் பார்க்கக்கூடிய அந்த சமநோக்கு இறைத்தன்மைங்கிறது அதுதானே சொல்கிறோம். ஸோ அந்த நிலைமையில் இருக்குது சாந்தமும் சமநோக்கோடு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு சின்ன அசைவுங்கிறது ஏற்படுது. இந்த சின்ன அசைவுங்கிறது எதனால் எப்போ எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியும், எப்போ ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியாது. ஸோ அந்த கால அளவு அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஆனால் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் ஏற்பட்டது அப்படிங்கிறாரு வசிஷ்டர். அது என்ன அகங்காரம் அப்படின்னு சொன்னால், எனக்கு அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வருது. எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மாதிரி நான்கிறது மட்டும் அந்த இடத்துல ஒன்று வர ஆரம்பிக்குது. அதுதான் அகங்காரம் அப்படிங்கிறது. அந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன அசைவு, அந்த ஒரு அசைவு தான் நமக்கு வந்து பிறப்புக்கு உண்டான மூல காரணமாக மாறுது. இந்த அசைவு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்று மேலே பார்த்து ஒரு பிடிப்பு அப்படிங்கிறத வச்சுக்குது. அப்போ அது என்ன அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து அப்படியே போக ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கும் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எல்லாமே இந்த சித் ஸ்வரூபம் தான், எல்லாமே இறைத்தன்மை தான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தேன். அது நிலை மாறி அந்த நான் என்ற அகம்பாவம் வரும்பொழுது நான் அதை பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன பிரிவு அப்படிங்கிறது வரப்போகுது. ஏற்கனவே அந்த பிரம்மம் அப்படிங்கிறது சும்மா இருக்குது, அதிலிருந்து நம்ம அப்படியே பிரிய ஆரம்பிக்கிறோம். இந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, தொடர்ந்து நடக்க 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 ஒரு விஷயத்தோடு நம்ம நிறுத்துவோமா? நிறுத்தியிருந்தோம்னா திருப்பி ரிவர்ஸ் அப்படியே போய் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம நிறுத்த மாட்டோம். ஒன்றை பார்த்தா அது போல் இருக்கக்கூடிய இன்னொன்று மேலே கண்ணு போகும், அது மேலே இருந்து இன்னொன்று மேலே கண்ணு போகும். இப்படியே தொடர்ந்து ஒரு மயக்க நிலையில் அப்படியே இருந்து இந்த பகுப்பாய்வு அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருவோம். அது என்ன, இது என்ன, இதுக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லக்கூடிய அந்த பகுப்பாய்வு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைக்கு பேர் தான் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்ஸ் இந்த புத்தி அப்படிங்கிறதுல பயங்கரமாக மூழ்கி போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமையே போய் எல்லாத்துக்கூடையும் நம்மளை பொருத்தி பார்த்துருவோம். அப்போது நான் தான் அது, அதுதான் நான் சொல்லக்கூடிய தன்மை மாதிரி நான் வேறு அது வேறு, அந்த அதுன்னு பார்க்கக்கூடியதுலேயும் பல தன்மைகள் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு தன்மைகள் கூட நான் சேர்ந்திருந்தேன்னா எனக்கு அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஊன்றி போய் நின்றோம். இந்த இடத்திற்கு வரும்பொழுது தன்னை பிற எல்லாத்துக்கூடையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வரும்பொழுது அதற்கு பேர் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே அந்த சித்தனுடைய சுரூபம் தான், ஏன்னா சோர்ஸ் அது தானே. ஸோ அதனுடைய மாறுபாடுகள் தான் இந்த பேராக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கு. சித்து இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, அசைவு இல்லாது எதுவுமே இல்லை, எல்லாமே அது தான். ஆனால் நான் தான் அதுங்கிறது மறந்து போய் இப்படி இந்த எண்ணங்கள் இப்படி மேலிட 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 நம்ம தான் எல்லாம் தான் நான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை முழுசுமே மறந்து போயிடும். முழுசுமே மறந்தோடனே என்ன ஆயிடுது, எனக்கு அது வேணும், எனக்கு அது வேண்டாம், நான் வேறு அது வேறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனசு அப்படிங்கிறது உண்டானதுனால இந்த பிரிவினை அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம யார் அப்படிங்கிறது முழுசும் மறந்து போயிடும். இவ்வளோதாங்க, இப்படி தாங்க நம்மளுக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சோர்ஸ் அவ்வளோதான், இப்படி தான் நம்ம பிறக்கிறோம், சரிங்களா? அப்போது இந்த பஞ்சபூதங்கள்னால் ஆன விஷயங்கள் மேலே ஈடுபாடு கொண்டு நமக்கும் ஒரு பஞ்சபூதத்தினால் ஆன அந்த ஒரு தன்மையால் இன்னொரு பஞ்சபூதத்தினால் ஆன ஒரு தன்மை மேலே ஈடுபாடு கொண்டு கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கீழே வர 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 என்ன ஆகுது, இப்போ வரைக்கும் என்னமாக தான் இருக்குது, என்னத்தை செயலாக மாற்றணும், செயலாக மாற்றுறதுக்கு என்ன ஆகும், பஞ்சபூதத்தினால் ஆன ஒரு தன்மை அதே பஞ்சபூதத்தினால் ஆன இன்னொரு தன்மை தான் வந்து உணர முடியும். அப்போது இந்த உடல் தூலதேகம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். இது யார் எடுக்கிறா, அதே சித்தான அந்த தன்மை தான் எடுக்க வைக்கிது. காரணம் என்ன, உங்களுக்கு எது தேவை
அந்த தேவையை அனுபவிப்பதற்கு எப்படிப்பட்ட உருவம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடிவையும் யார் எடுக்கிறார்? நீங்களே தான் எடுத்து அதற்கு ஏற்றாறு போல் இந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்பின் விகிதத்தில் ஒரு உருவம் தூளதேகம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து வரோம். சரி, இந்த ஒரு இடத்துல நம்ம மனுஷனாகவே வச்சுக்கோமே, ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வும் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் ஆராய்ச்சி குணமும் மனுஷனுக்கு தான் உண்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல மனிதனாகவே வச்சுக்குவோம். பிற எல்லா உயிர்களும் இப்படி வர்றது தான், ஆனால் மனுஷனும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏன்னா சாமினா என்னென்னு அந்த கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் அவங்ககிட்ட இருக்கு, அதனால மனுஷனாக வச்சுக்குவோம். இப்படி இந்த உடம்பும் வந்ததுக்கு பிறகு வஞ்சது பூமிக்குள்ளே வந்துட்டோம். வந்தோன்னா சுற்றி முற்றியும் அது ஒன்று ரெண்டாக கிடைக்கும், பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக தெரியுது. பார்க்கறது மேலெல்லாம் ஆசை, அந்த ஆசைக்கு ஒரு ஒரு எல்லையே கிடையாது. எல்லாத்துக்கூடையும் தன்னை வந்து பொருத்தி பார்த்து அது வந்து பயங்கரமாக ஆசை வச்சு, ஸோ இதுதான்ப்பா எனக்கு எல்லாமே அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடமாக மாறிடுது, தனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையுமே பூரணமாக நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த உலகம் அப்படிங்கிறது மாறிடுது. அப்போது இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போகுமா? போக மாட்டோம். இந்த ஏன் இந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டோம்? ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே இங்கே தான் பிணைக்கப்பட்டிருக்கு. இது மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே தான் நமக்கு பிடிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியவே போக மாட்டோம். இவ்வளோதாங்க இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இதனால தான் திருப்ப 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 இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பார்க்க உணர கேட்க ஸ்பரிசு என்ன ஆனாலும் சரி, இதுக்கும் அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்திற்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதன்படி பார்க்கும்பொழுது நானும் நான் பார்த்து உணரக்கூடிய எல்லாமே ஒன்று தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அது மறந்து போச்சு, அதை உணர தெரியல. ஏன் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது, கர்மம் அப்படின்னும் ஏற்படுது. சரி, இதெல்லாம் மனசளவில் இருக்கிறது. ஆனால் இந்த உடல்னு பொண்ணு கூடி சேர்ந்துருச்சே, இந்த உடலுக்குன்னு தனிப்பட்ட ஏதாவது தன்மைகள் உண்டா, இந்த உடலுக்கு உணர்வுகள் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வெறும் ஜடம் தான். இதுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. அது எப்படிங்க எனக்கு தொட்டால் உணர முடியுதுல்ல? அப்போ பணத்துக்கும் தொட்டால் அதனால் உணர முடியணும். சூடு வச்சிங்கன்னா அது வந்து விறுக்குன்னு கை இழுக்கணும், இழுக்கிறது இல்லை. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கிட்டருந்து ஏதோ ஒரு மோதிரத்தையோ செயினையோ கழட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இந்த உடலுக்கு எந்த விதமான உணர்வுகளும் கிடையாது. அப்போ இந்த உணர்வுகள் எப்படி தூண்டப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த காரியம் நடந்தால் இது நடக்கும்னு சொல்லி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு இந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே சித்துக்கு எல்லாமே தெரியும். அப்போது அந்த சித்து சொல்லும், இதை பண்ணாத பண்ணுனேன்னு இது ஆகும்னு சொல்லி அதுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அதனுடைய சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி இந்த உடல் முழுக்க அது பரவுது. இந்த உடம்பில் அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள்னால ஆன உடம்பு, இங்கே நியூரான்ஸு ரிசெப்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது, அது வேலை செய்ய ஆரம்பிக்கல. இதுதான் நம்ம உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உணர்வுகள் இரண்டு வகையில் நமக்கு வேலை செஞ்சிட்ருக்கு. அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது இரண்டு வகையில் வேலை செஞ்சிட்ருக்கு. அதுவும் சித்தனுடைய ஒரு மாறுதல் தான். என்னென்னா சூட்சும ஸ்பந்தம், ஸ்பந்தம்னா அசைவுன் அர்த்தம். சூட்சும ஸ்பந்தம் எது? நம்மளுடைய மனசு தொடர்ந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கா. அடுத்தது தூள ஸ்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பிராணன் மூச்சு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உடல் அப்படிங்கிறத வேலை செய்ய வச்சுருக்கு. இப்படி தான் நம்மளுடைய பிறப்பு வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சித்தானது வந்து இந்த உடலை வேணும்னு நினைக்கிற வரைக்கும் இதை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், உயிரோடு இருக்கும்னு. இந்த உடல் இதுக்கு மேலே தன்னுடைய எண்ணங்களுக்கு பயன்படாது, போதும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு இதை விட்டு கிளம்பி போயிடும். அப்போ என்ன சொல்கிறோம், அது போனோம் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு ஒரு தடவையும் இந்த கூடு மாறிட்டே இருக்குமே தவிர அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மாறாது. அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த கூட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்பட்டுக்கிட்டே வருது. நம்ம ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே பல விதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கான்செப்ட் வந்துடும். ஏன் நம்ம முதல்ல பார்த்தோம்ல பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டுனா இங்கே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போது ஒன்றுன்னு சொன்னேனாலே அங்கே ஒன்றை தவிர்த்து வேறேன்னு ஒன்று இருக்குது. இங்கேயே வந்து உனக்கு அந்த இரட்டைத்தன்மை மாறுபாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஒன்றுன்னு சொல்லவே நீ இல்லைன்னா எல்லாமே நான் தான், நான் ஜீரோ நில்லு, எல்லாமே நான் தான். ஸோ தெர் இஸ் நோ ஒன்று. ஒன்றுன்னு இருந்தால் தான் டூ த்ரீ ஃபோர்னு எல்லாமே வரும். டூ த்ரீ ஃபோர்னு இருந்ததுன்னா ஒன்றுன்னு ஒன்று இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த இரட்டைத்தன்மைங்கிறது வந்துடு, எதுவுமே இல்லை, நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், பெசாமல் இருக்கேன். இந்த ஒரு தன்மை எப்போ நமக்கு வருதோ அவன் ஒருவனே அந்த ஆன்மாவையோ இல்லை சித்தையோ உணரக்கூடிய அந்த தன்மைக்கு போகக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரட்டைத்தன்மை எல்லாம் எதனால் வருது? கற்பனைகள்னால் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய தன்மையே கற்பனையினுடைய மேலோட்டத்தினால் வரக்கூடியது. அது இல்லாமல் அமைதியாக இருந்த எதுவுமே இல்லை, எல்லாமே நான் தான், நான் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய அமைதியான ஒரு மனோபாவத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிறப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதாவது அவருக்கு ஓமை நிறைய சொல்கிறாரு பாருங்கள், அலையும் நீரும் வேறு மாதிரி ஆயிருமா, பூவும் வாசனையும் வேறு மாதிரி ஆயிருமா,
எல்லாமே ஒன்று தான், ஜஸ்ட்டு மாறுபாடு தான். அந்த மாறுபாடு மறைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி பேசாமல் அப்படியே இருக்கும். இவ்வளோ இவ்வளோ தான் லாஜிக் அப்படிங்கிறார். ஸோ இந்த நீ பார்க்கக்கூடிய மரம், மட்டை, செடி, குடி, உயிரினங்கள் எல்லாமே சிச்சுவரூபம் தான். அது அதனுடைய தேவைக்கேற்றார் போல் அந்தந்த உடலையும் அந்த தன்மைகளையும் கொண்டிருக்கு. அவ்வளோதான், மித்தபடி எல்லாமே ஒன்று தான். அப்படி சொல்லக்கூடிய இந்த சமநோக்கு அப்படிங்கிறது உனக்கு வந்துடுச்சுன்னா நீ வந்து இதுக்கு மேலே பிறக்கவே மாட்டேன். ஸோ ஏதோ ஒரு அசைவுனால் இங்கே வந்த அசைவற்ற தன்மைக்கு போயிட்டே அப்படின்னு சொன்னால் திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடுவேன். இவ்வளோதான். இதற்கு நீ சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன? முன்வினை கர்மம் அப்படின்னு சொல்கிற இந்த முன்வினை கர்மம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய மூட்டை மாதிரி நீ வச்சுருந்தேனாலும் சரி, அதை பார்த்து நீ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, முன்வினை கர்மத்தை உன்னால் மாற்றவே முடியாது. நிகழ்ந்துடுச்சு, அது அவ்வளோதான். அது ஸ்டாட்டிக்காக இருக்குது, அது உன்னால் மாற்றவே முடியாது. ஆனால் இப்போ நீ உன் கையில் இப்போ நிகழ்காலம்னு ஒன்று இருக்கே, புது கர்மம் ஒன்று இருக்கே, அது வந்து முன்வினை கர்மத்தை விட மிகுந்த வலிமை வாய்ந்தது. இந்த நொடி நீ என்ன நினச்சி, அந்த ஒரு எஃபர்ட், நீ என்ன நினச்சி வைராக்கியத்தோடு அதை செயல்பாட்டாக நடத்தணும்னு நீ முற்பட்டேன்னா முன்வினை கர்மத்தினால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம், இப்போ நீ இந்த நொடி பொழுது வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையும் உன்னுடைய அந்த ஒரு உத்வேகமும் முயற்சியும் அதை எல்லாத்தையும் விட மிகுந்த வலிமை வாய்ந்தது. அப்போ நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்ன? பழசை நினச்சி வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த நொடி பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரி வர வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே முன்வினை கர்மம் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த முன்வினை கர்மம்னு சொல்வதற்கு பயன் என்ன இருக்குது? அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அது நில்லாயிரும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அசைவுனால் நம்ம இங்கே வந்தோம், அசைவற்ற தன்மைக்கு போகும் பொழுது நம்ம எல்லா கர்மமும் நம்மளை விட்டு முழுசாக ஒதுங்கி போயிடும். இங்கே தான் அருணகிரிநாதருக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு உபதேசம் அப்படிங்கிறது வருது. சும்மாயிரும், அவ்வளோதான். சும்மா இருக்கிறதுக்கு நீ என்னதுக்கு எஃபர்ட் போடணும்? அவர் அதே வார்த்தையை அவர் கேட்குறாரு வசிஷ்டர். ஏதோ ஒரு வேலையை செய்யணும், அசைவு இருக்கணும்னா எஃபர்ட் போடணும். சும்மா இருக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் போடணும்? நீ சும்மா இருக்க போகிற, அவ்வளோதானே. ஸோ இந்த இடத்துல சும்மாருன்னு சொல்லக்கூடிய இது உடல் இல்லை. ஏன்னா உடலுக்கு எந்த தன்மைகளும் இல்லைன்னு பார்த்துட்டோம். இந்த உடல் அசைவிக்கிறது எல்லாமே சித்தனுடைய ஒரு மாறுபாடான ஒன்றுன்னா இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ அசைவு இல்லாமல் இருக்கக்கூடியது என்ன? மனம் அப்படிங்கிறது தான். அப்போது உடல் அசைந்தாலும் மனம் அசைவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் என்ன? ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ யார் ஒருவனுக்கு அந்த மனமானது அசைவில்லாமல் இருக்கோ அவனுக்கு புதுக்கர்மமும் சேரப்போகிறதில்ல, முன் கர்மங்களும் அவனை எந்த வகையிலும் பாதிக்க போகிறது கிடையாது. இந்த பிறப்போடவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும், அவனுக்கு திருப்பி இங்கே வர்றதுக்கு வேலையே கிடையாது. ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறது, தொடர்ந்து மாற்றம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய மாறாத தத்துவம். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு மாறுதலும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். மாறுதம் அப்படிங்க வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் மாதிரி தான். ஒரு ஒரு தடவையும் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்குமே தவிர உன்னேதான் திருப்பு திருப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மாறாத ஒரே தன்மை என்ன? அந்த சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இவ்வளோ ஒரு அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, அணுவும் பிரம்மாண்டமும் சித்தே அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாமே சித்து தான். நீ அணு அளவு போனேனாலும் மிகுந்த பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம்னு சொன்னாலும் எல்லாமே சித் ஸ்வரூபம் தான். எல்லாம் அவரவர்னுடைய ஏதோ ஒரு எண்ணத்தினால் உருவான அந்த ஒரு விஷயம்தான். ஸோ அந்த எண்ணமற்ற ஒரு தன்மைக்கு போகும்பொழுது எல்லாமே எதுவுமே இல்லாத ஒரு தன்மை, ஆனால் எல்லாமாவுமே நீயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக மாறிவிடுவாய் அப்படின்னு. ஸோ சொல்லற சும்மாயிரு. ஸோ இந்த சும்மாயிரு அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் அசைவில்லை, மனதனுடைய அசைவு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய கர்மத்தை நம்ம கழிக்க முடியும், புது கர்மத்தை சேர்த்தாமலும் இருக்க முடியும், பிறவா நிலையும் அடைய முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு நித்திலன் தண்டபாணி. நன்றி.